பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் கடந்த 1992 டிசம்பர் 6 விஸ்வ ஹிந்து பரிஷத் அதன் கூட்டணியினர் பாபர் மசூதியை இடித்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதன் காரணமாக இந்தியா முழுவதும் கலவரங்கள் ஏற்பட்டன. இதனால் ஆண்டுதோறும் டிசம்பர் 6 அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலம் ரயில்வே போலீசார் மற்றும் RPF போலீசார் இணைந்து மோப்பனாய் உதவியுடன் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை 7 வரை நடைபெறும் என ரயில்வே காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கோவையில் ரயில் நிலையத்தில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மோப்பனாய் உதவியுடன் ரயில் பெட்டிகள், நடைமேடைகள், வாகனங்கள் நிறுத்தும் இடம் ஆகியவற்றில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். ரயில் நிலையங்களுக்கு வரும் பயணிகளின் உடைமைகளை முழுமையான சோதனை பின்னரே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்.